சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைக்கு நாம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், வெள்ளிக்கிழமை என்றால் ஏன் அவ்வளவு மங்களகரமாக நாம் கருதுகின்றோம், வெள்ளிக்கிழமையில் என்ன ஒரு ரகசியம் இருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கலாம். நம்முடைய உடலில் உயிர் அணுக்கள் அதிகப்படியாக வெள்ளிக்கிழமை அன்று உற்பத்தி ஆகும் என்று சொல்லப்பட்டுள்ளன. உயிர் அணுக்கள் உற்பத்தியாகும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நாம் மனதார எதை ஒன்றை நினைத்து பூஜை செய்கின்றோமோ, மனதார எதை நினைத்து வேண்டிக் கொள்கின்றோமோ, அது நம் உயிர் அணுக்களோடு சேர்ந்து எந்த நினைவு அந்த குறிக்கோள் நம்முடைய உடம்பில் இரத்தத்தின் திசுக்களிலும் கலந்து நமக்குள் ஆழமாக பதிந்து விடுகின்றன. அதாவது நம்மளோட இரத்த நாளங்களில் முதற்கொண்டு அந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம் என்ன நினைத்தாலும் அது பதிகின்றது என்பதை வேதங்கள் கூறுகின்றன. வெள்ளிக்கிழமை தினத்தில் நாம் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேறும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஆன்மீகமும் அறிவியலும் வேறு வேறு இல்லை என்பதற்கு இது ஒரு உதாரணமாக சொல்லலாம். வெள்ளிக்கிழமை என்றாலே நாம் பெண்களுக்கு மிகவும் அது விசேஷமான நாட்களாக நாம் கருதுவது உண்டு. இந்த வெள்ளிக்கிழமையில் நம்முடைய பொருளாதார பிரச்சனையை சரி செய்ய என்ன செய்யலாம், அதாவது நம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நம் கையில் வைத்திருக்கும் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை வைத்துதான் இந்த சுலபமான பரிகாரத்தை செய்ய போகின்றோம். நாம் பார்க்கும் அனைத்து பரிகார முறையும் சுலபமான முறைகளே, அதிக செலவுகள் செய்து செய்யும் பரிகாரம் அல்ல. மிகவும் எளிய முறையில் நாம் செய்கின்ற பரிகாரம் தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். உங்கள் கையில் இருக்கும் 100 ரூபாய் நோட்டில் இந்த பரிகாரத்தை நம்மால் செய்ய முடியும். என்ன செய்யலாம் என்பதை நாம் பார்க்கலாம். அதில் 100 ரூபாய் நோட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக 5 கிராம்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக 5 சிறிய பட்டை துண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பேரம் பேசாமல் வசம்பை வாங்கி கொள்ள வேண்டும். வசம்பு எப்பொழுது நாம் வாங்கினாலும் அதை வாதாடாமல் வாங்கி வரவும், அது பேரம் பேசக்கூடாது. வசம்பை நாம் அடிக்கடி அந்த பெயரை உச்சரிக்க கூடாது, அதை பேர் சொல்லாதது என்றும் சொல்வார்கள். வசம்புக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது. கிராம்பு, பட்டை, பச்சை கற்பூரம், வசம்பு, இந்த 4 பொருட்களையும் உங்கள் கையில் இருக்கும் 100 ரூபாய் நோட்டின் உள்ளே வைத்து கீழே விழாமல் மடித்து கொள்ளுங்கள். அந்த நோட்டை அப்படியே ஒரு வெள்ளை காகிதத்தில் வெளியில் தெரியாமல் பொட்டலமாக மடித்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்ய போகின்றோம். வெள்ளிக்கிழமைக்கு எவ்வளவு மவுசு இருக்கின்றது என்பதை நாம் மேற்படி சொன்ன விஷயங்களில் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 முதல் 6:15 மணிக்குள் அல்லது 1 மணியிலிருந்து 1:15 மணிக்குள் அல்லது இரவு 8 மணியிலிருந்து 8:15க்குள் இந்த நேரத்தில் உப்பு வாங்க வேண்டும் என்று அனைவரும் தெரிந்த விஷயம். அனைவருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த 3 நேரங்களிலும் நாம் உப்பு வாங்க வேண்டும் என்று. கடைசியில் காசு கொடுத்து உப்பு வாங்கும் நேரம் மேற்குறிப்பிட்டுள்ள 3 நேரங்களில் 1 நேரமாக இருக்க வேண்டும். இந்த 3 வேளையில் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக முக்கியமான நேரம் அதிகாலை நேரமாகும். அடுத்த 2 நேரமும் உங்களுக்கு ஏற்ற நேரமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வாங்கி வந்த உப்பை 1 கைப்பிடி அளவு உங்கள் உள்ளங்கையில் வைத்து மகாலட்சுமியை மனதார நினைத்து ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி, ஓம் மகாலட்சுமியே நமக என்றும் சொல்லலாம், ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என்றும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து 1 கண்ணாடி பவுலில் போட்டுவிடுங்கள். அடுத்து நீங்கள் தயார் செய்த அந்த வெள்ளை தாளில் மடித்து வைத்த பொருட்கள் 100 ரூபாய் நோட்டு, அந்த நோட்டையும் கண்ணாடி பவுலில் போட்டு உங்கள் வீட்டு பீரோவில் எடுத்து வைத்து விடுங்கள். நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம், தவறொன்றும் இல்லை. ஆனால் அந்த உப்பு வாங்கும் நேரம் மட்டும் கண்டிப்பாக மேலே குறிப்பிட்டுள்ள அந்த 3 நேரமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரத்தை செய்து முடித்துவிட்டு உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விரைவாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும், பணம் மேலும் மேலும் சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே போதும், உங்கள் வீட்டில் பண கஷ்டம் தீர்ந்து வருமானம் அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவது அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் உள்ளோம். இப்பொழுது அனைவரும் வெள்ளிக்கிழமை அன்றே நாம் உப்பு வாங்குகின்றோம். அடுத்ததாக இந்த பரிகார முறையில் சொல்லப்பட்டுள்ள மடித்து வைத்துள்ள அந்த பொட்டணத்திற்குள் 5 பொருட்கள் இருக்கின்றன, பணம் உட்பட. அதையும் அந்த உப்பின் மேல் வைத்து நீங்கள் உங்கள் பீரோவில் வைத்து விடலாம். அதற்கு மூடி வேண்டாம், திறந்த நிலையில் வைக்கலாம். இதை வைத்து விட்டீர்களே ஆனால் அது வெள்ளிக்கிழமை செய்வது மிக சிறப்பானது. உப்பு அந்த நாளில் தான் வாங்கி வந்து அதை செய்ய வேண்டும். கண்டிப்பாக பழைய உப்பில், வீட்டில் இருந்த உப்பில் செய்யக்கூடாது. அன்றுதான் அந்த உப்பு வாங்கி வர வேண்டும். இந்த பரிகார முறையை செய்வதனால் உங்கள் வீட்டில் பணம் வர ஆரம்பிக்கும். இந்த கள்ளு உப்பை எப்போது மாற்றிக்கொள்ளலாம் என்றால் மறு வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழனன்று மாற்றி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை இந்த மகாலட்சுமி துதியை போற்றி போற்றி என்று சொல்லி வெள்ளிக்கிழமை உங்கள் பீரோவில் வைத்து விடுங்கள். பீரோவில் வைக்க முடியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் வையுங்கள். இதனால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஏற்கனவே நாம் போட்டிருந்த வீடியோக்களில் கல் உப்பு, சர்க்கரை, அரிசி மூன்றும் கலந்து ஒரு பவுலில் வைத்து மேலே ஒரு பின் வைக்கப்பட்டுள்ள பரிகாரம் மிகவும் பிரபலமாகிவிட்டது. அனைவரும் அதை செய்து நல்ல பலன் கண்டுள்ளீர்கள். அது உங்கள் வீட்டில் அதை செய்து கொண்டே வாருங்கள். அதை மாற்ற வேண்டாம். இந்த பரிகாரமும் ஒரு புறம் இருக்கட்டும். இதுவும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான பரிகாரமாகும். இதையும் நீங்கள் செய்து பாருங்கள். இது அனைத்துமே நாம் பண வரவிற்காக செய்து கொள்ளும் எளிய எளிய பரிகாரங்கள். நீங்கள் இதற்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். வீட்டில் உள்ள சின்ன சின்ன பொருட்கள், 100 ரூபாய் நோட்டு, இவ்வளவுதான் இந்த பரிகாரத்தின் மதிப்பாகும். இதை நீங்கள் செய்து கொள்வதனால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுகின்றது என்றால் நீங்கள் செய்து கொள்ளலாம் தாராளமாக. பரிகார நாட்கள், பரிகார முறைகள் அனைத்தும் விவரமாக கூறப்பட்டுள்ளன. அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இதனை பயன்பெறுங்கள். உங்களுக்கு நன்கு பலனளிக்கும். இதை மாற்றும்போது உப்பு, கல் உப்பை எடுத்து நீங்க தண்ணியில கரைச்சி விட்டுருங்க. மற்ற அந்த பொருட்களை நீங்கள் ஆள்படாத இடங்களில் நீங்கள் போட்டு விடலாம். திரும்பவும் அதே 100 ரூபாய் நோட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் வாரம் வாரம் அதை மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறந்தது. அதையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.